அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். கைரூன் கிச்சனில் இன்றைக்கி சண்டே சமையல். சண்டே சமையலில் சண்டே சமையல்னாவே ஸ்பெஷல் தானே. அது இல்லாமல் வேறு என்ன நடந்தது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் மகளுக்கும் ஜீக்கும் பிடிச்ச மாதிரி சென்னா மசாலா பூரி செஞ்சு ரெண்டு பேத்துக்கு கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பூரி சுட்டுக்கிட்டேன். கொஞ்சம் முருகலை முறுமுறுன்னு சுட்டு எடுத்து அதில் சர்க்கரையும் பாலும் போட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா பிச்சு சின்ன சின்னதாக பிச்சு பாலில் ஊற போட போகிறேன். இந்த மாதிரி நான் சாப்பிட்றது வந்து எப்பயாவது ஒரு முறை தான் இப்படி எனக்கு திடீர்னு சாப்பிடணுன்னு தோணும். அப்போ நான் இந்த மாதிரி பாலில் ஊற போட்டு சாப்பிடுவேன். இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்படி சாப்பிட்டேன். சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மோர் ஜி வெளியே கிளம்புனாங்க, மோர் கலந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர் மல்லித்தலை போட்டு மோர் கலந்து ஜீக்கு கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். மட்டன் வாங்கி கொடுத்துருந்தாங்க, காலையிலே மட்டன் வாங்கி கொடுத்துட்டாங்க. நெஞ்செலும்பு வச்சு மஞ்சள் தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மஞ்சள் தண்ணி வச்சுட்டு வச்சு இந்த ஈரல் பல் குத்தி, பல்குத்தின்னு நாங்கள் சொல்லுவோம், சில பேர் செவரொட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரலும் பல்குத்தியும் வச்சு ஒரு செமி கிரேவி மாதிரி பெப்பர் போட்டு வைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் புதினா தழை கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன், கல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி புதினா தழை, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காயெலாம் போட்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அரிசி கலவை தண்ணி ஊற்றிட்டு அரிசி கழுவி போட்டுட்டு கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டுடலாம். போட்டு விசிலும் போட்டு 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து மஞ்சள் தண்ணிக்கும் ஈரலுக்கும் மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்செடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தண்ணிக்கு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சண்டேனாவே எல்லோருமே பிஸியாக இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்கும். வீட்டில் சமைக்கிறது வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம். சண்டே ரெஸ்ட் இருக்காது சொல்லப்போனால், எல்லாத்துக்குமே அப்படித்தான் நினைக்கிறேன், எனக்கும் அப்படித்தான். சண்டே ரெஸ்ட் இருக்காது. தக்காளியும் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் மல்லித்தலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ரைஸ் குக் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும்னா உடனே நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். அப்படி குக்கரில் அப்படி விட்டுறக்கூடாது, அப்படி விட்டுட்டோம்னா கட்டிச்சோறு மாதிரி ஆயிரும். அதனால் உடனே எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நான் அதே குக்கரவே நான் கழுவிட்டு மஞ்சள் தண்ணிக்கு தாளிச்சு விட்டுடலாம். கல்லெண்ணெய் தேங்காய் ரெண்டுமே கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி மல்லித்தலைலாம் போட்டு வதக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மட்டன் கழுவி போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சோம் இல்லையா அதை நல்லா பெரிய ஸ்பூன் நிறைய போட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு போட்டேன். போட்டு நல்லா வதக்கலாம். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். லிட்டு போட்டு வச்சுட்டேன். பக்கத்தில் கடாயில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்பு போட்டு தண்ணி சூடாகட்டும். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த வதங்கிட்டுருக்கிற டைமில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அடுத்து அங்கே தண்ணி சூடாயிருச்சு, ஈரலும் பல்குத்தியும் கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு பக்கத்தில் இந்த மஞ்சள் தண்ணிக்கு வந்துட்டேன். மஞ்சள் தண்ணி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பட்டைத்தூள் 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றலாம். மஞ்சள் தண்ணிங்கிறதுனால மட்டன் மஞ்சள் தண்ணிக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றலாம். நான் 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ குடித்து பார்த்தேன், உப்பு பத்தல, மறுபடியும் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லிட்டு போட்டுடலாம். 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஈரல் பல் குத்திக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பட்டைத்தூள்,
போட்டு நல்லா ஓரமெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டணும். இது நம்ம லிட்டு போட்டு வச்சோம்னா பொங்கி பொங்கி அந்த தூரம் வெளியே வந்துடும். அதனால் நான் லிட்டு போடலை. தண்ணி சுண்ட விட்டு அதுக்கப்புறம் லிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தேங்காய் 3 ஸ்பூன் அளவு தேங்காய், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகு, ஈரல், பல்குத்தி மிளகு, செமி கிரேவி. இப்போ லிட்டு போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கர் மஞ்சள் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. குக்கர் லிட்டு திறந்து பார்க்கும்போது மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது, அல்ஹம்துலில்லா. மஞ்சள் தண்ணி ரெடி, ஈரலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீரைக்கு. கீரைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி போட்டு, 1 பச்சை மிளகாய் போட்டுட்டு 2 நிமிஷம் வேகட்டும். லிட்டு போட்டு வச்சுட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கும்போது தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்திருக்குது. பாதி வெந்திருக்கும், பாசிப்பருப்பெல்லாம் பாதி வெந்திருக்கும். அப்போ கீரையை பொடியாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு 1/2 ஸ்பூன் போட்டு மூடி வச்சிடலாம். அது 2 நிமிஷம் கீரை வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லிட்டு எடுத்துகிட்டு பார்க்கும்போது தண்ணியெலாம் சுண்டி போய் கீரையும் பருப்பும் வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்காண்டு. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், கீரையும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப். இதுதான் எங்களுடைய சண்டே சமையல். இதுக்கப்புறம் லன்ச் டைம் ஆயிடுச்சு. லன்ச்சு டைம் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஜி என்ன சொன்னாங்கன்னா, டிஷர்ட் எடுக்கணும், வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் ரிலாக்ஸ் ஆகிட்டு அசருக்கு அப்புறம் தான் வெளியே போனோம். ஆமாம், அசருக்கு அப்புறம் தான் வெளியே போனோம். இது எப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வந்து வெளியே போகிறது வழக்கம். எப்படின்னா, மளிகை பொருள் வாங்குறதா இருக்கட்டும், துணி எடுக்கிறதா இருக்கட்டும், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் டைலரிங் வேலையாக இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்தான் ஒதுக்கி வச்சுருப்போம். வெளியே போனோன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், இந்த நம்மளுடைய வேலைகளும் பூர்த்தியாகும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்தான் இந்த மாதிரி இப்படி தான் எங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் சாயந்தரம் கிளம்பி மேக்ஸ்குள்ளே போயிட்டோம். மேக்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் சுத்தமாக ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கணுன்ட்டு. நான் வீடியோ எடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது டைம் பார்த்தா 10 ஆயிடுச்சு. நைட் டின்னர் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜி சொன்னாங்க. இந்த சூட்கேஸ் வந்து நாங்கள் எடுத்த துணிக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த சூட்கேஸ் கொடுத்தாங்க. இந்த சூட்கேஸ் நாங்கள் வந்து மேக்ஸ்குள்ளே போகும்போது சூட்கேஸோடு வெளியே வருவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அதை சொல்லி தான் சிரிச்சிட்ருந்தோம் நாங்கள். அந்த சின்ன ஹாப்பினஸோட நைட் டின்னரை முடிச்சுட்டு, நைட் டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, சிக்கன் முகலாய் நான், இதுதான் ஜி ஆர்டர் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லா. இந்த ஹாப்பி மூமெண்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம். இந்த சூட்கேஸில் மேக்ஸில் வாங்கின துணியை வச்சு கொடுத்துட்டாங்க சூட்கேஸை பற்றி. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.